பைக்கில் போயிட்டுருப்போம், எதுக்குப்பா பணத்து மேலே பூ தூக்கி போடுறாங்க அப்படின்னு கேட்பான். வானை ஏன்பா நம்ம நடந்து போனால் முடியவே மாட்டேங்குது. ஸோ அது மாதிரி அவர் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காரு, அதை வச்சு தான் டெவலப் பண்ணது. இல்லாமல் தம்பி என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதில் தம்பி தான் வச்சு 6 வயசுலேயே சப்ஸ்கிரைபர் வாங்கினால அவங்களுக்கு சர்டிஃபிகேட். 2 லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் 1 மந்த்ல 6 வயசுல இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் 2022ல புக்லேயே ரெக்கார்டு வச்சிருக்கேன். எனக்கு கண்டென்ட் யார் ரொம்ப நல்லா யோசிப்பா, யார் ரொம்ப மொக்கையாக யோசிப்பாங்க? டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, கண்டென்ட் யூனிக்காக கொடுக்கணும், அது ஒவ்வொரு நாளுக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும். சார் காலைல நம்ம தூங்கி எந்திரிக்கிறப்பே கண்டென்ட் என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். அதுவும் இவர் சேனலுக்கு காமெடி இல்லைன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஐயோ மறந்துட்டு வந்துட்டேன்டா. அப்பா என்ன மறந்துட்டேன்? வீட்டை திறக்கணும், கீயை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அப்பா அதான் அனிமல் கீ இருக்குல்லப்பா. அனிமல்கிட்ட கீயா? என்ன கீடா அது? டான்கி பா கீன்னு வருதுல்ல, அதை வச்சு திறந்துக்கோப்பா. இவன் சொல்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துப்பேன், ஸோ அதில் என்ன க்ரியேட்டிவிட்டியாக கொடுத்து எண்டில் வந்து ஃபன் இருக்கணும். இதை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னா ஓகே, வாண்டடாக பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த ஹேக் பண்ண டைமில் என்ன பிரதர் ஓடிச்சு அந்த நாள்? இல்லை அந்த ஒரு நாள் என்ன நிலமையில் இருந்தேன்னு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். டெர்மினேட் ஆகிட்டு திரும்பவும் சேனல் வரும்போது அந்த சஜஸ்டட் வீடியோஸ் அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. போடுற வீடியோ உடம்பு எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வசந்த். இன்னைக்கு என்னோட ஷோவில் ஒரு யூடியூப் டீம் இருக்காங்க, அவங்கள நான் எப்படி சொல்கிறதுனே தெரில. டாப் 10 தமிழ்னு இன்ட்ரோ கொடுக்கவா, இல்லை கேப்டன் ராட்டன் கொடுக்கவா, இல்லை சன்னன் டேடுன்னு கொடுக்கவா? ஏன்னா 3 சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஹாய், நீ தானே ஹீரோ அந்த சேனல்லையே? நீ உன்ன பத்தி சொல்லுங்க, பேர் என்ன, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரணேஷ். பிரணேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? ஸ்கூலும் போற படிச்சுட்டு இருக்கேன். சரி, இவ்வளோ சூப்பரா வீடியோ பண்றே, இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா உனக்கு? அப்பா சொல்லி கொடுப்பாருன்னா வேகமா பேசுவேன். அப்ப அம்மா அம்மா எதுவுமே சொல்லி தர மாட்டாங்களா? சொல்லி தர மாட்டாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரா, கண்டென்ட்ல இப்படி எல்லாம் பேசணும், இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லி? இல்ல. வீடியோ எடுக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கு உங்களுக்கு? சொல்லு, நல்லா ஒண்ணு சொல்லு. வாயில இருந்து வராதா எதுவுமே? அமைதியா தான் இருப்பியா? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஏதாவது க்வெஸ்சன் கேக்குறேன்ல, ஏதாவது என்ன மதிச்சு ஏதாவது ஒரு ஆன்சர் கொடு. இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? இப்பவாது பேசுறான் பாரு, எதுவுமே பேச மாட்டான். ஸ்கூல் கட் அடிச்சுட்டு வீடியோலாம் பண்ணுவீங்களா? இல்லை. ஸ்கூல் போயிட்டு வந்து வீடியோ எடுப்போம். ஆ, உனக்கு யார் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஃபேமிலியிலேயே? யார் அழகாக நடிப்பா? அப்பா. அப்புறம் அம்மா? ஏன் அப்படியும்? ஏன் அம்மா நல்லாவே நடிக்க மாட்டாங்களா? நிறைய டேக் வாங்குவாங்க. நிறைய டேக் வாங்குவாங்களா? எத்தனை டேக் வாங்குவாங்க அம்மா? 10 வாட்டி பேசுவாங்களா? நீங்க சிங்கிள் டேக்லயே முடிச்சிருவீங்களா? நீங்க சொல்லுங்க பிரதர், இதுக்கு முன்னாடி டாப் 10 தமிழ் அப்படின்னு டெக் சேனல்ல உங்களை பார்த்துருக்கோம். ஸோ எப்படி ஆரம்பிச்சது? இவனும் யூடியூப் நிறைய பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை அவன் கேட்குற ஒவ்வொரு க்வெஸ்சனை நான் அப்படியே கண்டென்ட்டை மாற்றிடுவேன். ஓகே, கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி ஆட் பண்ணி கடைசியாக ஃபன் வர மாதிரி. பிரதர் தான் எடிட்டர். எடிட்டர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், உங்களை பற்றி. ப்ரோ, நான் சரண் ப்ரோ. நான் வந்துட்டு 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். ஓகே. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாப் 10 தமிழ் டெக்கில் தான் வேலை செஞ்சோம். அது சூப்பராக போயிட்டு இருந்து. தம்பி ஒரு நாள் வந்து அவர் ஜாலியாக விளையாண்டுருக்கப்பே கொஷின் கேட்டுகிட்டே இருப்பார். சரி, நாங்கள் சடனாக என்ன பண்ணோம், சரி இதே ஒரு வீடியோவை மேக் பண்ண அப்படின்ட்டு அப்படி ஆரம்பித்ததான் ப்ரோ சடன் அண்டாடு. இன்றைக்கி அது சூப்பராக டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது ப்ரோ. டாப் 10 தமிழ் அடிக்கும்போது அது ஏற்கனவே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. இருக்குது, நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு. திடீர்னு இவங்க மதருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் ராட்டுன்னு சொல்லிட்டு அது இப்போ 3 லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. ஓ, குடும்பமே யூடியூப் குடும்பமா இருக்கு. அது இப்போ அது இவங்க ரெண்டு பேருக்கும் கண்டென்ட் கிரியேட் பண்ணவே டைம் சரியா இருக்கு. ஒரு நாள் போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல அடிஷ்னலா அது பண்ண டெக் பண்ணனா ஒரு வீடியோக்கு 2-3 டேஸ் வந்து எடுத்துக்கும். நிறைய எடுக்கணும். அதே இல்லாம இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதை டெப்தா ரிவ்யூ பண்ணி தான் போகணும். இவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் அதை அப்படியே இது பண்ணி வச்சுருக்கோம். பட் அது பண்ணுன்ட்டு தான் இருக்குது. டீம் பெருசாக இல்லை, நம்மகிட்ட 3 பேர் தான். நாங்கள் 3 பேர் தான்.
வீட்டில் இருக்கவங்களே சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த ரெண்டு சேனல் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு. இப்போ ரீசெண்டாக தான் ப்ரோ உங்களுக்கு கேட்டலன்னு ஒரு 1 மந்த் தான் இருக்கு. 1 மந்த்துக்குள்ளேயே 3 லாக்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அவங்களுக்குனா மாமியார் மருமகள் அந்த மாதிரி கான்செப்டில் போய் வந்து அதில் வந்து இவர் வர மாட்டாரு, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற கான்வர்சேஷன் தான் போகும். அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த யூடியூப் வந்து ஒரு ஃபுல் டைமாக ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸில் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா கண்டென்ட் யூனிக்காக கொடுக்கணும். அது ஒவ்வொரு நாளுக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும். சார் காலைல நம்ம தூங்கி எந்திரிக்கிறப்பே கண்டென்ட் என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். அதுவும் இவர் சேனலுக்கு காமெடி இல்லைன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. அதனால் அந்த இவன் சொல்கிற ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துப்பேன். ஸோ அதில் என்ன க்ரியேட்டிவிட்டியாக கொடுத்து எண்டில் வந்து ஃபன் இருக்கணும், இல்லைன்னா அந்த வீடியோ நல்லா இல்லை அப்படின்றவங்க. ஸோ அதுக்காக மெனக்கெடுறதா இருக்கும் பயங்கரமாக. வீடியோ என்னமோ 1 மினிட் தான் ப்ரோ, ஆனால் அதுக்கான வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கும். அது ஷூட் பண்ணி அதை கண்டென்ட் அவர் டெவலப் பண்ணுறதுல ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதி தான் பண்ணுவேன். இவர் சொல்கிற ஒரு லைனை எடுத்து, ஏன்னா கேமரா ஆப்பு ரெண்டு பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் மாதிரி தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதனால் இவர் பார்த்தீங்கன்னா இவர் வரத்துக்கு முன்னாடி என்னோடய ஷூட்லாம் முடிச்சு வச்சுருவேன். இவரோட போர்ஷன்ஸ் மட்டும் ஒதுக்கி டைலாக்ஸ் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அவர் வந்தால் அந்த போர்ஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டைமிங்கும் கரெக்டாக இருக்கும். அது எப்படி போகும்னா, இப்போ இவர் ஸ்கூல் போகிற டயத்தில் அவர் காலையில் கண்டென்ட் ரெடி பண்ணுவார். மொதல் நாள் இருக்கிற ஷூட் வந்து நான் எடிட் பண்ணிடுவேன். மற நான் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே இவர் அடுத்து ரெடி பண்ணிடுவார். அன்றைக்கி ஷூட் போவோம். அந்த ஷூட் பண்ணி முடிச்சதுக்குள்ளே தம்பியை ஸ்கூல் இருந்துடும். அப்படியே ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும் ஒர்க்கு. அப்படியே தான் ரொட்டேஷனில் போயிட்டு இருக்கும் ஒர்க்கு. ஏன் இப்படி நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பீங்களா? எதனால் உங்களுக்கு இப்படி நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும்னு தோணுது? தோணுச்சா? ஏதாவது ஒரு நடுவில் ஒரு இது ஒரு கொஸ்டின் கேட்டுரும், சரி இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன தீம் எடுத்து அப்படியே டவுன். அது அவன் அறியாமலே அதை சொல்லிடுவான். அதை வச்சு பார்த்தா அதுதான் ஹிட் ஆகும் கரெக்டாக. ஓகே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பைக்கில் ஒரு இது அது ஆக்சுவலாக அது அவனாக அந்த கேட்ட எல்லா அந்த ஒரு வீடியோ மட்டும் இவன் கேட்ட கொஷின்ஸ் தான். பைக்கில் போயிட்டுருப்போம், எதுக்குப்பா பணத்து மேலே பூ தூக்கி போடுறாங்க அப்படின்னு கேட்பான். வானை ஏன்ப்பா நம்ம நடந்து போனால் முடியவே மாட்டேங்குது, ட்ராக் ஏன்ப்பா இவ்வளவு, அந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினாக ஏன்ப்பா நம்மள மாதிரிலாம் ஆடு மாடெல்லாம் செப்பல் போட மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்போம். ஸோ அது மாதிரி அவர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காரு, அதை வச்சு தான் டெவலப் பண்ணது. எங்கடா என்னன்னு தெரியுமா? தெரியாது. இவன் இவன் இப்படி எப்பவுமே இப்படி அமைதியாவே தான் இருப்பான்? இல்ல அது இன்னைக்கு மட்டும் அமைதியா இருக்க மாதிரி நடிக்கிறானா? இல்ல பழகுற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இருப்பாரு. பழகிட்டா நல்லா பயங்கரமா பேசுவாரு. ஆமா, ஆனா துருத்துரு ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்க மாட்டாரு. இங்கேயே ஒரு இடத்துல இருக்க மாட்டான். எப்படா விடுவாங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு கண்டென்ட் யாரு ரொம்ப நல்லா யோசிப்பா, யாரு ரொம்ப மொக்கையா யோசிப்பான்? எதனால அம்மா ரொம்ப மொக்கையா யோசிக்கிறாங்க? நீ வந்ததுல இருந்து அம்மாவை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க. தெரியல, அவங்க அம்மா சொல்றது வந்து அவனுக்கு பிடிக்க முடியாது. அவங்க அப்பா எதை சொன்னாலும் அவன் வந்து என்னை எடுத்துக்கிறான். அவங்க அப்பா எப்படி சொன்னாலும் ஒரு சிங்கிள் டேக்ல பண்ணி முடிச்சிருவான். எதுவுமே பிரச்சனை வராமல் இருக்கும். எவ்வளோ பெரிய லென்த் டைலாக் இருந்தாலும் இப்போ எப்படின்னா கௌசிக்குன்னு சார டபுள் ஆக்ஷன்லாம் பண்றாரு. ஒரு கௌசிக்கு ஒரு வந்து சன்னு அந்த மாதிரி பொசிஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதில் லென்த்தி டைலாக்லாம் நிறைய வரும், அதெல்லாம் சொல்லிடுவார். அதே அவங்க அம்மா சொல்றதா இருந்தா அம்மா மொக்கம்மா அப்படின்னு ஓப்பனாவே முன்னாடியே சொல்லிடுவான். நல்லாவே இல்லம்மா அப்படின்னு அப்படிலாம் சொல்லிடுவேன். அவங்க அம்மா ஒரு சில டைம் நடிப்பாங்க, பின்னாடி அம்மா தப்பா பண்றியம்மா அப்படின்லாம் சொல்லுவான். இந்த கேட்ஜெட் மேல எப்படி பிரதர் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அந்த கேட்ஜெட் ரிவ்யூ எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஆமா, இல்ல அது யூனிக்கா நானே நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குவேன். சரி, அதை அப்படியே வீடியோவோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒரு தாட். அப்படிதான் சென்னையில இருக்கும்போது நான் இங்க அனிமேஷன் படிக்கும் போதெல்லாம் நிறைய யூனிக்கான கேஜெட்ஸ் நானே வாங்கி ரிஜிஸ்ட்ரீட்லாம் போயிட்டு வாங்குவேன். ஸோ அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் தான் அப்படியே. இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த டெக் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு இந்த கேஜெட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிடுவாங்கப்பா. அது எப்படின்னு தெரியல பிரதர். நான் மொபைல் வந்து அதிகமாக பண்ணதில்லை. நம்ம எல்லாமே அமேசான் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தான் ரிவ்யூ பண்ணுறேன். நம்ம சேனலில் டாப் 10 பொறுத்த வரைக்கும் மொபைல்ஸ் அதிகமாக பண்ணதில்லை. லாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிது, பட் அதுக்கு டைம் வந்து ஒதுக்க முடியலன்னு சொல்லி தான். அதுக்குள்ள தம்பி சேனல் ஆரம்பிச்சு. ஓகே. அதனால் மேக்ஸிமம் நம்ம சேனலில் வந்து டாப் 5 கேஜெட்ஸ், டாப் 10 கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கேஜெட்ஸ் இருக்கும் இல்லையா,
ஸோ இதுதான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நிறையா. ஓகே, நம்ம அந்த கேஜெட்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். லைக் அது எவ்வளோ நம்ம போட்ட இன்வெஸ்ட்மென்ட் அது வந்துருமா இல்லை வரல, அது லாஸ் போயிருமா? லாஸ் ஆனா ரொட்டேஷனில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மந்த் இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, திரும்ப சேனலுக்கே தூக்கி வீடியோவோ போடுறது, திரும்ப அந்த ப்ராடக்ட்ஸும் குட்டி குட்டி கேஜெட், இப்போ மொபைல்ஸ்னால் கூட நம்ம வாங்கினோன்னா வேறு யாருக்காவது கொடுத்துடலாம், இந்த சின்ன கேஜெட்ஸ்லாம் நம்ம தான் வச்சுக்கணும், வீட்லேயே எல்லாமே வச்சுக்க வேண்டியதான். அப்படி எத்தனை கேஜெட்ஸ் நிறையா இருக்கு, நிறையா இருக்கு, ஒரு ஒரு ரூம் அளவுக்கு இருக்கு, 5 இயர்ஸா சேர்த்த கேஜெட்ஸ் எல்லாம் ஒரு ரூம் அளவுக்கு இருக்கு கேஜெட்ஸ். சோ انا இந்த ஃபைனான்சியல் வைஸ் ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருந்திருக்கா பிரதர்? இப்போ உள்ள டெக் மட்டும் ரன் பண்றப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. டெக் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்பான்சர் எல்லாமே வராது. இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும், ஏன்னா கையிலேருந்து தான் காசு போடணும், யூடியூப்லேருந்து இன்கம் வராது, கையிலேருந்து காசு போட்டு அதில் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டும் நம்ம தான் வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் யூடியூப் இன்கம் வர்றதுக்கே டாப் 10 ஆரம்பிக்கும் போது 2017 அந்த டைமில் வந்து அதிகமாக யாரும் யூடியூப் வந்து அப்போ தான் லைட்டாக பூம் ஆகிற டைம் தமிழில் அப்படின்றப்போ அப்போ கையிலேருந்து தான் ஃபுல்லாக 1 இயர் பயங்கர ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணால், ஆனால் டாப் 10 ரன் பண்ண வரைக்குமே ரொட்டேஷனில் வர இன்கம் சேனலுக்கே தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். ரொட்டேஷன் திரும்ப இப்போ நாங்கள் ரிவ்யூ எல்லாம் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா வீடியோஸ் போட ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், அது பண்ணிட்டேன்னா இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைம் ஓப்போ மொபைல் ரிவ்யூ வந்தது, அப்போ இவனுக்கு 9 வீடியோ போட முடியாமல் போச்சு சன்னண்டே. அது வந்து அவங்க திரும்ப திரும்ப கரெக்ஷன் சொல்லி திரும்ப போய் ரீஷூட் போடுவோம். அது டெஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இன்டோரில் பண்ண முடியாது, கேமரா டெஸ்ட்டு சாம்பிள்ஸ்லாம் அவுட்டோரில் போய் லொக்கேஷனில் போய் எடுக்கணும் ஷார்ட்ஸ்லாம். ஸோ அதனால் அப்போ இவனு பிளாக் ஆகிட்டே ஆகுது, அதனால் நான் அப்புறம் இவன் கான்சன்ட்ரேட் பண்ண மொபைல் வீடியோ கம்ப்ளீட்டாக முடிக்கணும் 3 ஆயிடும், 2 ஷூட் வந்துடும், 1 கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடிட்டிங், அதனால அது 3 ஆகிடும். அந்த 3 இவனுக்கு நம்ம கேப் விட்டோம்னா அந்த கேப் விழுந்துடும், ஆடியன்ஸ் கேப் விழுந்ததுனால அதை இதுதான் அப்படின்ட்டு மெயினாக வந்து இதுக்கு இறங்கியாச்சு. இப்போ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது யார் வீடியோ போட்டாலுமே அது யூஸ்வலாக வர்றது. ஆமாம், அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பிரதர்? நம்ம ஹேண்டில் பண்ணுறதை தாண்டி நம்ம பசங்கள் பையனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படின்னா சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு கவுண்டர் நம்மளை சொல்கிறான்னு வச்சுக்கலேன், பையனை ரெஸ்பெக்ட் இல்லாமல் வளர்க்குறீங்க, அதை வந்து ரியலோட ஒப்பிட்டு பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை என்னவும் பண்ண முடியலனா சொல்கிற வீடியோவாக பாருங்கள், ஒரு ஜாலிக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா இப்போ ஜாலியாக பேசுறது ஒரு சடனாக லைஃப்பில் ஒரு டைம் நடந்தது, எப்படின்னா ஒரு கடைக்கு போனோம், திடீர்னு கிடைக்கணும் கூப்பிட்டு எங்க அவங்க பையனை ஒழுங்கா இருக்கும் அப்படிலாம் கேட்டாங்க. அவ்வளோ அளவுக்கு ரியலா அதை எடுத்துக்கிறாங்க, ஒன்று வாங்கிட்டு இருக்கிறோம், கூப்பிட்டு எங்க அவங்க பையன் இப்படி சொல்றானே இது தப்பு இல்லைங்களா ஒழுங்கா அப்படியே கேட்டாங்க. எங்க அப்புறம் அது வீடியோ அது ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லி இப்படி அது சில பேர் சீரியஸாக எடுத்து திட்டவும் செய்யறாங்க நேரடியாகவே. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, கமெண்ட்ஸோட லேர்லேயே திட்டிருக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்கிறது ஓ இது இதுதான் ப்ரோ இது இது இப்படிதான். அதனால அதுக்கப்புறம் ரியல் லைஃபோட அதை ஒப்பிட்டுக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னா அது காரணம் வந்து நாங்கள் ஒழுங்காக வீடியோ போனதில்ல, நாங்கள் போகிறது கரெக்டாக இருக்கும் 99% கரெக்டாக, அது அவங்க கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது தப்பாக தெரியுதுன்னா அதனால அதை வந்து ஒதுக்கிடுவோம். சரி இது எப்படியும் ஒரு 10% கமெண்ட்ஸ் வரும், அது போயிட்டு பார்க்கலாம், அதே யோசிச்சிட்டோம் நம்மளால் அடுத்த வீடியோ செய்ய முடியாது, அதுக்கப்புறம் இதே பண்ண முடியாது. ஆனால் மிஸ்டேக் வந்து வீடியோவில் இது நீங்கள் மாற்றியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த இடத்துல இந்த அதெல்லாம் எடுத்துக்குவோம் கரெக்டு. அப்போ நாங்கள் அதாவது அவங்க கரெக்டாக சொல்கிற பட்சத்தில் இதை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னா ஓகே, வாண்டடாக பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு. ஹலோ பிரணேஷ் சார். பிரணேஷ் சார் கொஞ்சம் முடிய போகுது இன்டர்வியூ, ஏதாவது ஒரு 2 வார்த்தை முடியும் போதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா சொல்லு. இப்போ லைவாக ஏதாவது பண்ணி காட்டுறியா அவங்க வீடியோவில் பண்ணுற மாதிரி? ஐயோ மறந்துட்டோன்ட்டா வீட்டை திறக்கணும் கீயை மறந்து வச்சுட்டோன்ட்டா அனிமல் கீ இருக்குல்லப்பா அனிமல்ட்ட கீயா என்ன கீடாது டான் கீ பா கீன்னு வருதுல்ல அதை வச்சு திறந்துக்கோப்பா பட் ஏதாவது ஒரு டைம்ல நம்ம கம்பெனி ஒர்க்கவே பார்த்துருந்ததுக்கு இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா அதாவது டஃப் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது இல்லை அது மாதிரி தோணுனதில்லை ஏன்னா விரும்பி வந்தது அதனால தோணுனதில்ல. ஆனால் ஒரே ஒரு டைம் இவர் அப்செட் ஆயிருக்காரு, என்னன்னு தெரியுங்கன்னா 1 இயர் 2 இயர் முன்னாடி ஒரு சேனல் ஹேக் ஆயிடுச்சு, சுத்தமாக ஹேக் ஆயிடுச்சு. அப்போ சன் அண்ட் டாடி ஆரம்பிக்கல,
அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா இருக்கு. ஏன்னா நான் 5 வருஷம் உழைப்பு இப்படின்றதுக்குள்ள போயிடுச்சு ப்ரோ. அதை எப்படி ரெக்கவர் பண்ணிடலாம்னு தெரியும், இருந்தாலும் கண்ணு முன்னாடியே அந்த சேனல்ல இல்லைன்னு காட்டும் போதே ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி இது பண்ணி அது ஒரு அது ஒன் ஒரு 1 வீக் அது அப்படி இருந்தது அப்செட் ஆகிருக்கும். அப்போதான் எனக்கு எங்களுக்கே ஒரு பயம், யூடியூப்ல இப்படிலாம் ஒன்று நடக்குது, எவ்வளோ பெரிய யூடியூபருக்குமே இப்படி ஆகுன்றது. அப்போதான் அது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இப்போ அதையும் ஒரு போயிட்டு இருக்குது. நாங்கள் யாரை கேட்டாலும் ஒரு நீங்கள் யூடியூப் பண்ணுங்க, செக்யூராக வச்சுக்கோங்க, அதை தான் சொல்கிறது. இந்த ஹேக் பண்ண டைம்ல என்ன பிரதர் ஓடிச்சு அந்த நாள் ஃபுல்லா? இல்ல, அந்த ஒரு நாள்ல என்ன நிலைமையில இருந்தனே ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, இப்போ நம்ம கோ டெக் சேனல்ஸ் எல்லாத்திட்டையும் பேசியிருந்தேன், அதை ரெக்கவர் பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, டெர்மினேட் ஆயிட்டு திரும்பவும் சேனல் வரும்போது அந்த சஜஸ்டட் வீடியோஸ் அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு அந்த பூம்ல இருந்த இது அப்படியே டவுன் ஆகிட்டே வந்துருச்சு. அது எப்படி ஆக்ட் பண்ணாங்கன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அதுதான் அது ஒரு இது, அதனாலதான் அது வந்து செக்யூரா இருந்தோம். சரி, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை, உன் ட்ரீம் என்ன? ஸ்பைடர்மேன். ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஸ்பைடர்மேன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி. இங்க இருக்கவங்க யாரையும் பிடிக்காதா? ஸ்பைடர்மேன் தான் ஆகணுமா? ஏன், எதனால ஸ்பைடர்மேன் மாதிரி ஆகணும்? ஏன்னு சொல்லு. அங்கங்க குதிக்கிறாங்க ஒண்ணு மாதிரியே. சரி, ஒரே இடத்துல இருக்க கூடாது, குச்சிக்கிட்டே இருக்கணும், குச்சிட்டே இருக்கணும். இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் பிரதர்ஸ். இதே மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் எங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ. நன்றி.